श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास सिक्स सब्जेक्ट मैथमेटिक्स। गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू सिक्स मैथ्स क्लास। टुडे वी से एक्सरसाइज 1.3 प्रॉब्लम्स। फर्स्ट वन, एस्टिमेट ईच ऑफ द फॉलोइंग यूजिंग जनरल रूल। जनरल रूल यूज पनी नाम इन सीनो इधे एस्टिमेट पनना ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நமக்கு கொடுத்திருக்கிறது என்ன வேல்யூ அப்படின்னா ஆக்சுவல் வேல்யூ. ஓகே, இதுக்கு நாம என்ன செய்யணும், ரவுண்ட் ஆப் பண்ணணும். ரவுண்ட் ஆப் பண்ணி அந்த நம்ம சொல்ற வேல்யூ தான் என்னது, எஸ்டிமேட். ஓகே, இப்ப அதை எப்படி ரவுண்ட் ஆப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 100 பிளேஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சோ என்ன செய்யணும், நாம நியரஸ்ட் 100க்கு இதை என்ன செய்யணும், ரவுண்ட் ஆப் பண்ணணும். ஓகேமா, எதுக்கு ரவுண்ட் ஆப் பண்ணணும், nearest 100. So நாம என்ன செய்யணும், nearest 100 க்கு என்ன செய்யணும், round up பண்ணணும். ஓகே, இப்போ நாம என்ன செய்யலாம் அப்படினா இத round up பண்ணலாம். ஏற்கனவே நம்ம ரூல்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். ஒரு நம்பர்ல இப்போ 100 பிளேஸ்க்கு நாம round up பண்ணனும்னா அதுக்கு ரைட் சைடு இருக்கிற பிளேஸ் என்னவா இருக்கும், டென்ஸ் பிளேஸா இருக்கும். அப்ப இங்க இது என்னது, ஒன்ஸ், இங்க இது டென்ஸ், இது 100. So 100 பிளேஸ்க்கு நாம என்ன செய்யணும், 100க்கு ரவுண்ட் அப் பண்ண போறோம். சோ நம்ம செக் பண்ண வேண்டிய பிளேஸ் எதுமா, டென்ஸ் பிளேஸ். இப்ப டென்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படி பாக்கணும். டென்ஸ் பிளேஸ்ல 3 இருக்கு. சோ எந்த சேஞ்சும் வேண்டாம், இந்த டென்ஸ் பிளேஸ் 0 ஆயிரும், ஒன்ஸ் பிளேஸ் 0 ஆயிரும். அப்ப என்ன கிடைக்கும், நமக்கு 700 கிடைக்கும். அப்போ 5 விட குறைவான நம்பரோ இருந்துச்சு அப்படின்னா அங்க எந்த சேஞ்சும் கிடையாது. 100 பிளேஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே போட்டுட்டு ரிமைனிங் பிளேஸ் அதாவது டென்ஸ் பிளேஸ் ஒன்ஸ் பிளேஸ் எல்லாம் என்ன வாக்கிடலாம், 0 ஆயிருக்கும். சோ இங்க 3 வந்து 5 விட லெஸ்ஸா இருக்கு. சோ 3 இஸ் லெஸ் தென் 5. ஃபர்ஸ்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் நம்பர்ல அதாவது டென்ஸ் பிளேஸ்ல 3ன்ற நம்பர் கொடுத்திருக்காங்க. சோ 3 இஸ் லெஸ் தென் 5 அப்படின்றதுனால எந்த சேஞ்சும் இல்ல. நாம என்ன செஞ்சிருக்கோம், இப்ப 7 அதாவது 100 பிளேஸ்ல 7 ரைட் பண்ணிட்டு டென்ஸ் ஒன்ஸ் 0 ஆக்கிட்டோம். ஓகே, இப்போ அது இல்லாம நீங்க இதுக்கு க்ளோசரா எந்த 100 இருக்குன்னு பார்த்தாலும் நாம என்ன செஞ்சலாம், ஈஸியா சொல்லிடலாம், 700 800ன்றத. ஓ, 700 தான் என்னது நியரரா இருக்கு. ஓகேமா, நெக்ஸ்ட் பார்க்கலாம், 998ல இது 100க்கு நம்ம ரவுண்ட் அப் பண்றதுனால எதை செக் பண்ணணும்னா டென்ஸ் பிளேஸ் செக் பண்ணணும். இங்க டென்ஸ் பிளேஸ் என்ன இருக்கு அப்படின்னா 9 இருக்கு. 9 இஸ் கிரேட்டர் தேன் 5. 9ன்றது 5 விட கிரேட்டர் நம்பர். சோ 9 இஸ் கிரேட்டர் தேன் 5னால அங்க சேஞ்ச் இருக்கு. இங்க 100 பிளேஸ்ல சேஞ்ச் இருக்கு. இப்போ 100 பிளேஸ்ல 9 இருந்தது என்னவாயிரும்னா 1 ஆட் பண்ணும்போது 10 ஆயிடும். சோ 9 இருந்த இடத்துல இப்ப என்ன இருக்கும், 10 இருக்கும். சோ ரிமைனிங் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ் ஒன்ஸ் பிளேஸ் எப்பவுமே நார்மலா என்ன செஞ்சிருவோம், 0 ஆக்கிடுவோம். அதான் 0 ஆக்கியாச்சு. இப்போ 100 பிளேஸ்ல இருந்த 9 என்னவாயிருக்குமா, 1 ஆட் பண்ணும்போது 10 ஆயிடுச்சு. சோ இங்க வேல்யூ என்னவாயிடும், 1000 அப்படின்னு ஆயிரும். சரியா, இப்ப என்ன செய்ய போறோம், நாம இது வந்து பிளஸ் சிம்பல் கொடுத்திருக்கனால நம்ம என்ன செய்ய போறோம்னா ஆட் பண்ண போறோம். எஸ்டிமேட் பண்ணியாச்சு, தென் என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஓகே, 0+0 0, 0+0 0, 7+0 7, தென் 1. என்னது எஸ்டிமேட் வேல்யூ என்னமா, 1700. ஓகே, நெக்ஸ்ட் டி ப்ராப்ளம் பார்க்கலாம். 28,292 - 21,496. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா ஆக்சுவல் வேல்யூ. நமக்கு இதுக்கு எஸ்டிமேட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அடுத்து என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ எஸ்டிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் 28,292. ஓகே, இப்போ நம்ம இங்க 1000 அதாவது 100க்கு நம்ம என்ன செய்யணும், ரவுண்ட் அப் பண்ணணும். ரவுண்ட் அப் பண்ணணும் அப்படின்னா இங்க வேல்யூ என்ன ஆயிரும், அதாவது 1000க்கு ரவுண்ட் அப் பண்ண போறோம். இங்க எந்த வேல்யூக்கு ரவுண்ட் அப் பண்ண போறோம்னா
தௌசண்ட்க்கு. ஸோ தௌசண்ட் அப்படின்ற போது நம்ம எதுக்கு செக் பண்ணணும்னா, தௌசண்ட்க்கு முந்தின பிளேஸ் என்னவோ அதை பார்க்கணும். இந்த பிளேஸை தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ இங்கே ஹண்ட்ரட் பிளேஸில் அப்போ என்ன இருக்குன்னா டூ இருக்கு. டூ இஸ் லெஸ் தேன் ஃபைவ், டூ இஸ் லெஸ் தேன் ஃபைவ். அப்போ எந்த சேஞ்சுமே கிடையாது. ஓகே, அப்போ என்ன பண்ண போறோம்னா, தௌசண்ட் பிளேஸ்ல இங்கே என்ன இருக்கு அப்படின்னா, டென் தௌசண்ட் பிளேஸ்ல டூவும் தௌசண்ட் பிளேஸ்ல எயிட்டும் இருக்கு. ஸோ இந்த டுவெண்ட்டி எயிட் அப்படியே இது அப்படியே போட்டுட்டு ரிமைனிங் பிளேஸ் ஹண்ட்ரட் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ் ஒன்ஸ் பிளேஸ் எல்லாமே நார்மலாக போடுற மாதிரி ஜீரோவாக போட்டுருவோம். அப்போ இதுக்கு இந்த 28,292 எதுக்கு நியராக இருக்கு, 28,000க்கு நியராக இருக்கு. ஸோ அதை நம்ம என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். ஓகே, அப்போ இங்கே டென்ஸ் அதாவது ஹண்ட்ரட் பிளேஸில் டூ இருக்கிறதுனால இங்கே தௌசண்ட்க்கு ரவுண்ட் அப் பண்ணுறோம். அதனால் ஹண்ட்ரடை செக் பண்ணுதோ, ஹண்ட்ரட் பிளேஸில் டூ இருக்கிறதுனால டூ இஸ் லெஸ் தேன் ஃபைவ். ஸோ எந்த சேஞ்சுமே தௌசண்ட் பிளேஸில் ஆகாது. அந்த 28 அப்படியே நம்ம போட்டுட்டு ரிமைனிங் பிளேஸ் எல்லாத்தையும் ஜீரோவாக ஆக்கிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் 21,496 இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதையுமே சேம் தௌசண்ட்க்கு என்ன செய்ய போகிறோம், ரவுண்ட் அப் பண்ண போகிறோம். எதுக்கு ரவுண்ட் அப் பண்ண போகிறோம், தௌசண்ட்க்கு. ஸோ தௌசண்ட் பார்க்கும்போது நம்ம இங்கே எதை செக் பண்ணணும், ஹண்ட்ரட் பிளேஸ் செக் பண்ணணும். இங்கே ஹண்ட்ரட் பிளேஸ் என்னவா இருக்குன்னா ஃபோர் இருக்கு. என்னமா இருக்கு, ஃபோர் இருக்கு. ஸோ இங்கே என்ன இருக்கு அப்படின்னா, ஃபோருன்றப்ப ஃபோர் இஸ் லெஸ் தேன் ஃபைவ், இது உங்களுக்கு தெரியும். ஃபோர் இஸ் லெஸ் தேன் ஃபைவ்னா அங்கே எந்த சேஞ்சுமே இருக்காது. ஹண்ட்ரட் பிளேஸ்ல இருந்து எல்லாமே ஜீரோவாயிரும். ஹண்ட்ரட் பிளேஸ் ஜீரோ டென்ஸ் ஒன்ஸ் எல்லாமே ஜீரோவாயிரும். அதை ரைட் பண்ணிக்கோங்க. தென் ரிமைனிங் பிளேஸ்ல இருக்கிற அந்த தௌசண்ட் பிளேஸ் வேல்யூ எந்த சேஞ்சுமே இல்லைன்றதுனால 21 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ஷன் சிம்பிள் தானே இருக்கு. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேமா, இப்போ ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ, தென் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ, தென் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ. அடுத்து வேல்யூ இருக்கு 8 - 1 - 7, 2 - 2 - 0, ஆன்சர் இஸ் 7000. ஓகே, அப்போ இதனுடைய எஸ்டிமேட் வேல்யூ என்னமா, 7000. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம் போலாம். கிவ் அ ரஃப் எஸ்டிமேட் பை ரவுண்டிங் ஆஃப் டு நியரஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஆல்சோ எ க்ளோசர் எஸ்டிமேட் பை ரவுண்டிங் ஆஃப் டு நியரஸ்ட் டென்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, கொடுத்துருக்கத ஆட் பண்ண போறோம். கொடுத்துருக்கத சம் என்ன செய்ய, கொடுத்துருக்க நம்பர்ஸை என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆக்சுவல் வேல்யூவை ஃபஸ்ட்டு நியரஸ்ட் ஹண்ட்ரடுக்கு ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, நியரஸ்ட் டென்ஸுக்கு ரவுண்ட் அப் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பண்ண போகிறோம்னா, ரவுண்டிங் ஆஃப் டு நியரஸ்ட் ஹண்ட்ரட். கொடுத்துருக்க வேல்யூ எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதுக்கு ரவுண்ட் அப் பண்ண போகிறோம்னா, நியரஸ்ட் ஹண்ட்ரடுக்கு ரவுண்ட் அப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 439. ஸோ 439 நியரஸ்ட் ஹண்ட்ரடுக்கு ரவுண்ட் அப் பண்ணணும். ரவுண்ட் அப் பண்ணணும்னா நம்ம செக் பண்ண வேண்டிய பிளேஸ் எங்கே, அதுக்கு அதாவது அதை தொட்டு அடுத்து இருக்கக்கூடிய ரைட் சைட் பிளேஸ் வந்து டென்ஸ் பிளேஸ். இந்த டென்ஸ் பிளேஸை தான் நம்ம இப்போ என்ன செய்யணும்னா செக் பண்ணணும். இங்கே டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ 3 இஸ் லெஸ் தேன் 5, எந்த சேஞ்சும் கிடையாது. நம்ம என்ன செய்யணும், ஹண்ட்ரட் பிளேஸ் வேல்யூ அப்படியே என்ன செய்யணும், எழுதிட்டு மீதி ரிமைனிங் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ் ஒன்ஸ் பிளேஸ் எல்லாம் ஜீரோவாக்கிடணும். தென் 334, இங்கே டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது, 3 இருக்கு. ஸோ 3 வந்து லெஸ் தேன் 5ன்றதுனால எந்த சேஞ்சும் கிடையாது. 3 அதை ஹண்ட்ரட் பிளேஸ்லேயே போட்டுட்டு ரிமைனிங் டென்ஸ் அண்ட் ஒன்ஸ் பிளேஸில் 00 ரைட் பண்ணிடலாம். தென் என்னது, 4317. இப்போ இங்கே என்ன செய்கிறோம், டென்ஸ் பிளேஸை செக் பண்ணுறோம். 1 இருக்குது, 1 இஸ் லெஸ் தேன் 5. ஸோ 1 இஸ் லெஸ் தேன் 5ன்றதுனால தௌசண்ட் பிளேஸ்லையும் ஹண்ட்ரட் பிளேஸ்லையும் எந்த சேஞ்சுமே இருக்காது. அந்த 43 அப்படியே ரைட் பண்ணிவிட்டு தென் டென்ஸ் பிளேஸ் ஒன்ஸ் பிளேஸ் என்ன செஞ்சிடணும், 00 ரைட் பண்ணிடணும். இப்போ என்ன செய்யணும்னா, ஆட் பண்ணணும். ஓகேம்மா, ஆட் பண்ணுங்க, 0000. தென் அதே மாதிரி தான் ஜீரோவா இருக்கு. ஸோ ஆட் பண்ணா 0. தென் 4 + 3 - 7, 7 + 3 - 10, பேலன்ஸ் 1. ஸோ 4 + 1 என்னமா 5.
அப்போ ஆக்சுவல் அதாவது ஆக்சுவல் வேல்யூக்கு எஸ்டிமேட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. தென் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணி நமக்கு கிடைக்கிற எஸ்டிமேட் வேல்யூ நம்ம 5000. ஓகே, நெக்ஸ்ட் இதே நம்பரை நம்ம என்ன செய்யலாம், 100க்கு நம்ம நியரஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் நியரஸ்ட் 100க்கு பண்ணியிருக்கோம், தென் நியரஸ்ட் 10க்கு பண்ணலாம். ஓகே, இப்போ 439 10க்கு பண்ணணும் அப்படின்னா 10th பிளேஸ்க்கு நாம ரவுண்ட் அப் பண்ணணும்னா எங்க செக் பண்ணணும், அதுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய 1th பிளேஸ செக் பண்ணணும். இங்க 1th பிளேஸ்ல 9 இருக்கு, சோ 9 இஸ் கிரேட்டர் தான் 5. சோ 9 இஸ் கிரேட்டர் தான் 5ன்றதுனால நாம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த 100 பிளேஸ்ல 1 என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். 100 பிளேஸ்ல 1 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்க 3 இருந்த பிளேஸ் 4 ஆயிரும். ஏன்னா 3 1 ஆட் பண்ண என்ன ஆயிரும், 4 ஆயிரும். ஓகே, அப்போ இங்க 1 பிளேஸ்ல என்ன போடணும், 0 போடணும். அப்ப இங்க என்ன எஸ்டிமேட் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 440. எப்படின்னு புரியுதா, 1 பிளேஸ்ல நம்ம செக் பண்றோம் 9 வந்து கிரேட்டர் தன் 5 இருக்கு. சோ என்ன செய்யறோம்னா இந்த 10th பிளேஸ்ல இருக்கிற 3 1 ஆட் பண்ணிருக்கோம். 3 1 ஆட் பண்ணா 3+1 4 ஆயிடும். அப்ப இங்க 10th பிளேஸ்ல என்ன ஆயிரும், 4 ஆயிரும். 100 பிளேஸ்ல இருக்கிற வேல்யூ அப்படியே எழுதணும், சோ 4. அப்போ 44 பிளஸ் அதோட ஒரு 0 1 பிளேஸ்ல என்ன செய்யும், 9 இருந்த இடத்துல 0 சேஞ்ச் ஆயிரும். ஓகே, அப்போ இங்க 440 வந்து ரவுண்டிங் வேல்யூவா கிடைச்சிருக்கு. அடுத்து 334 இங்க 1 பிளேஸ் செக் பண்ணதோ 4 இருக்கு, 4 இஸ் லெஸ் தன் 5. 4 இஸ் லெஸ் தன் 5ன்றதுனால எந்த சேஞ்சுமே இருக்காது, 1 பிளேஸ் 0 ஆயிரும். ரிமைனிங் பிளேஸ் எல்லாமே அதே நம்பரா ரைட் பண்ணிட்டோம், 33. சோ தென் 4317 இருக்கு. இங்க என்னன்னா இதுக்கு நம்ம 1 பிளேஸ் செக் பண்ணும் போது இங்க 7 இருக்கு, 7 இஸ் கிரேட்டர் தன் 5 அப்படின்றதுனால என்ன செய்ய அப்படின்னா 10th பிளேஸ்ல 1 ஆட் ஆகும். 10th பிளேஸ்ல ஏற்கனவே 1 இருக்கு, 1 1 ஆட் ஆகும்போது 10 ஆயிரும். சோ இங்க வேல்யூ என்ன ஆயிரும் அப்படின்னா 4320 ஆயிரும். 1 பிளேஸ் 0 ஆயிக்கிறோம், சோ 4320. இப்ப நாம என்ன செய்யணும்னா கண்டுபிடிச்ச இந்த எஸ்டிமேட் வேல்யூவ என்ன செய்யணும்னா ஆட் பண்ணணும். சோ 0+0+0 0, 4+3 7, 7+2 9, தென் 4+3 7, 7+3 10, பேலன்ஸ் என்னமா 1 இருக்கு. சோ 4+1 5 ஆயிரும். இப்போ ரவுண்டிங் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 5090. ஓகே, நெக்ஸ்ட் டி பாட், இதே இதுல டி பாட் போகலாம். 489,348ல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்றோம், 48,365 நம்ம என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை எதுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும்னா நியரஸ்ட் 100க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்போ அதைத்தான் இப்போ பண்ண போறோம், ரவுண்டிங் ஆஃப் டு நியரஸ்ட் 100. 489,348 ஆக்சுவல் வேல்யூ எழுதிட்டு அதை நம்ம என்ன பண்றோம், இப்போ நியரஸ்ட் 100க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண போறோம். ஸோ 100க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா நம்ம எந்த பிளேஸை செக் பண்ணணும், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நியரஸ்ட் 100க்கு பார்க்கும்போது அதுக்கு முந்தின பிளேஸ் அதாவது ரைட் சைடு இருக்கக்கூடிய பிளேஸ் 10th பிளேஸ்ல இருக்கிற வேல்யூவை நம்ம என்ன செய்யணும், செக் பண்ணணும். இப்போ இங்க 10th பிளேஸ்ல என்ன இருக்குன்னா 4 இருக்கு, 4 இஸ் லெஸ் தன் 5. சோ எந்த சேஞ்சும் இருக்காது, இந்த 10th பிளேஸ் 1 பிளேஸ் 0 ஆயிரும். ரிமைனிங் பிளேஸ் எல்லாம் அதே நம்பர் தான், சேம் நம்பர் தான் என்ன செய்யும், ரைட் பண்ணணும். ஓகேமா, அப்ப இங்க என்னவாயிரும், 489,300 அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 48,365 100க்கு ரவுண்ட் அப் பண்ணதுனால 10th பிளேஸ் செக் பண்ணுதோம், இங்க 6 இஸ் கிரேட்டர் தன் 5 அப்படின்றதுனால இங்க என்ன செய்யும், 1 ஆட் ஆகும். இந்த 6 1 ஆட் ஆகும் போது என்னவாயிரும், 7 ஆயிரும். 6+1 என்னவாயிரும், சாரி 48,365 இருக்கு. நம்ம எதுக்கு ரவுண்ட் அப் பண்ண போறோம்னா 100க்கு ரவுண்ட் அப் பண்ண போறோம். 100க்கு ரவுண்ட் அப் பண்ணோம்னா அதுக்கு முந்திர பிளேஸ் என்னமா இருக்கு, 6 இருக்கு. அப்ப 6 இருக்கு, 6 வந்து கிரேட்டர் தான் 5ங்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், 100 பிளேஸ் வேல்யூல 1 ஆட் பண்ணணும். எதுலமா ஆட் பண்ணணும், 100 பிளேஸ் வேல்யூல 1 என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். இங்க 100 பிளேஸ்ல என்ன இருக்கு, 3 இருக்கு. சோ 3 இருக்கும்போது 3+1 1
4 ओके नंबर जीरो आयो टेंस प्लेस वाले जीरो आयो वन्स प्लेस वाले जीरो आयो हंड्रेड प्लेस वाले आड आन 4 आयो रिमेनिंग प्लेस अब रिमेनिंग नंबर अब इतना कड़चर 48,400 ओके सब सब्ट्रैक्ट पन्नும் போது நமக்கு என்ன கிடைக்கும் 0 - 0 0 then 0 - 0 0 இங்க 13 ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும் 9 ஓகேமா 9 கிடைக்குது அடுத்து இங்க இருந்து 1 பாரோ கொடுத்ததனால அந்த 9 இருந்த பிளேஸ் 8 ஆயிடும் சோ 8 - 8 0 இங்க 8 - 4 4 இங்க என்ன ஆயிரும் 4 ஆயிரும் அப்போ 440,900 ஓகே then second one வந்து என்ன செய்யணும் rounding off to nearest 10 க்கு பண்ணனும் இதே நம்பர் சோ இங்க 10 க்கு பாக்கும்போது நம்ம செக் பண்ண வேண்டிய பிளேஸ் என்னவா இருக்கும் 1 ஆ இருக்கும் ஒன்ஸ் பிளேஸ் வந்து நம்ம செக் பண்ணனும் சோ இங்க 489,348 ரைட் பண்ணிக்கோங்க ரைட் பண்ணிட்டு இப்போ நாம என்ன செய்ய போறோம் இங்க எஸ்டிமேட் ஆ ரவுண்டிங் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் இங்க ஒன்ஸ் பிளேஸ் அத நாம செக் பண்ண போறோம் ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்குன்னா 8 இருக்கு 8 இஸ் கிரேட்டர் தென் 5 8 is greater than 5. So, இங்கே change இருக்கு. 8 is greater than 5 அப்படின்றதுனால 10th placeல 4 இருக்கு. So, 4 உடன் ஒன்று add ஆகும் போது 4 plus 1 என்ன வாயிருனா 5 வாயிரும். So, இங்கே 10th place value இப்போ என்ன வாயிருக்கு 5 வாயிருக்கு. அப்போ 1th place value 0 வாயிரும். Okay. அப்போ remaining number இல்லாத்தியும் என்ன செய்தில்லாம் அப்படி எழுதில்லாம். அப்போ 489,350. Okay. Next number 48,350 ओके 6 प्लस 1 7 ஆயிடுமா 1 ப்ளேஸ் 0 வா மாத்திடுவோம் சோ 370 அப்ப இங்க என்ன வாயிச்சு 48,370 ஓகே நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் சப்ட்ராக்ட் பண்ணலாம் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படினா 0 - 0 0 இங்க 5 வந்து சப்ட்ராக்ட் பண்ண 5 ல இருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ண முடியா சோ 15 இருக்கு 15 - 7 என்னமா 8 ओके नेक्स्ट इंगे वन बारा कुड़तना लाइन गेट टू रुके सो वन बारा वांग रो सो ये ना पढ़नो 12 आये डॉन 12 माइनस 3 नमा 9 12 माइनस 3 नमा 9 अपन इंगे ना में ना संचितों इंगे ना संचितों अब डी ना इंगे टू रुंद दिला इंगे रुंद वन बारा वांग इटो सो इंदर 9 ने इंदर प्लेस ना वायरो 8 आये डो पर 8 माइनस 8 0 देन 8 माइनस 4 4 4 40,980 ओके okay, राउंडिंग वैल्यू ना 440,980 ओके अब बुक अर्कआउट एग्जांपल प्रॉब्लम क्लास वर्क नोट पाकन ना कुछ एग्जांपल प्रॉब्लम राइट पड़ी कुछ होंम वर्क पड़नों ओके एक्सरसाइज 1.3 फर्स्ट वन बी एंड सी सेकेंड वन बी एंड सी होमवर्क डू द होमवर्क सम्स प्रॉपर्ली थैंक यू